உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. பட் இருந்தாலும் இதை சாதிச்சிருக்கோம் அப்படின்னு. ஓகே, இப்ப நம்ம யாருன்றத வந்து பாக்கலாம். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லி ஆகணும், ரொம்ப ரொம்ப நன்றி. சோ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் வந்து ஒரு 8 பேர் 9 பேர் கிட்ட செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த நபர்கள் மட்டும்தான் இந்த பவுல்ஸ் நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். இந்த வீடியோ எப்பயோ வர வேண்டியது. இதுவே நான் ஒரு 3வது வீடியோ எடுக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. வந்து உட்காருவேன், வீடியோ எடுக்கலாம்னு உட்காருவேன். பட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் எல்லாம் என்னால வீடியோ எடுக்க முடியாம போயிடுது. சோ ஃபைனலா நம்ம இன்னைக்கு எடுத்துடணும்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். ஓகே, நான் இதுல வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ற பர்சன்ஸ் எல்லாருடைய நேம்ஸும் போட்டிருக்கேன். இந்த பர்சன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தொடர்ந்து வந்து இந்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. சோ இவங்க நேம்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, யாருமே கோச்சிக்காதீங்க. இப்போதைக்கு நம்மளால ஒரு 3 பேருக்கு தான் தர முடியும். நம்மளுடைய சேனல் இன்னுமே நல்லபடியா மூவ் ஆகல. கண்டிப்பா நம்ம இயர்லி ஒன்ஸ் எப்படியாவது கிவ்அவே நான் போட ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அது வந்து எனக்குமே மோட்டிவேஷனா இருக்கும், நீங்களும் என்ன வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்காக சோ இப்ப வந்து நம்ம பாத்தலாம் யாரு எந்த நபருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் நான் இந்த பேப்பர் எடுத்துக்கிறேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா சௌமியா. உங்களுக்கு இந்த கேமரால தெரியுமான்னு எனக்கு தெரியாது, இது மொபைல் ஷூட் தான், சோ அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா சௌமியா. ரொம்ப தேங்க்ஸ்பா, கண்டிப்பா தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நம்மளுடைய சேனலுக்கு. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனல்ல. ஓகேங்களா? சோ சௌமியா கங்க்ராட்ஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாரா இருக்கும் பாக்கலாம். இந்த வீடியோல ஏதாவது நாய்ஸ் இருந்ததுன்னா கோச்சிக்காதீங்க, ஏன்னா கண்டிப்பா நாய்ஸ் இருக்கும் தான், நம்ம எந்த மாதிரி மைக்குமே யூஸ் பண்ணல. சோ அதனால அடுத்து வந்து கனகா. அடுத்து கனகா அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி இந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க, நான் நிறைய கிவ்அவேல கலந்துப்பேன் பட் வந்து எனக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் நீங்க லக்கி ஆயிட்டீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கு கிவ்அவே, ஹாப்பி எனக்குமே. நீங்களும் வந்து நம்மளுடைய சேனல தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்கப்பா. சோ அடுத்த பர்சன் யாருன்றதை நம்ம பாக்கலாம். அடுத்து யாரா இருக்கும்? அடுத்து இருக்கிறது கங்க்ராட்ஸ்பா, உங்களுக்குமே தொடர்ந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே சப்போர்ட் பண்றாங்க, நிறைய பேர் ஸ்டார்டிங்ல இருந்தே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ என்னால தொடர்ந்து வீடியோ போட முடியல, உங்களுக்கே தெரியும் நான் பிசினஸ் பண்றேன், அந்த வீடியோ மூலமா தான் நல்லா ரீச் ஆச்சுன்னு சொல்லிட்டு சேனலே. சோ நமக்கு அந்த பிசினஸ்க்கே டைம் கரெக்டா இருக்கு, பிளஸ் எடிட்டிங் பாக்கணும், குழந்தைய பாக்கணும்னுக்குள்ள எனக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்குது. சோ அதனாலதான் இனி வீடியோ வந்து ரெகுலரா என்னால முடிஞ்ச வரையும் நான் வீடியோ போடுவேன். என்னென்ன வீடியோ எல்லாம் என்னால ரெகுலரா எடுக்க முடியுமோ அதை வந்து ரெகுலரா போடுவேன். இவ்வளவு நாள் நான் ரொம்ப டிலே பண்ணி மேக்ஸிமம் வாரத்துல நான் ஒரு 3 வீடியோவாவது போடாம இருக்க மாட்டேன். எப்படியாவது ஸ்பெண்ட் பண்ணி நான் போட்டுருவேன் 3 வீடியோவாவது, அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அது போடுவேன். பட் வந்து இந்த டைம் என்னால முடியல. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு தான் போடணும், நமக்கு ஏதோ ஒரு மாதிரி கில்ட்டியா இருந்துச்சு. என்னடா இவ்வளவு மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இது இன்னைக்கு நம்ம எடுக்கிறோம் இந்த வீடியோ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே. சோ ஃப்ரைடே மார்னிங்ல நம்ம அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவோட இன்னைக்கு இறங்கியாச்சு. சோ 3 பேர் செலக்ட் பண்ணிட்டோம் நம்ம, கனகா, அப்புறம் வந்து இருக்குருவி அவங்க, அப்புறம் இன்னொருத்தவங்க சௌமியா. சோ மீதி 6 பேரும் வந்து கோச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. சோ இப்ப நம்மளால ஒரு 3 பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஆனா இதுல நீங்க எல்லாருமே கலந்துட்டு இருந்தீங்க, பட் இப்ப நம்மளால பாத்தீங்கன்னா 3 பேருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் கண்டிப்பா நம்ம போடக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும்ட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் கொடுங்க. சோ இந்த 3 பர்சனுமே பாத்தீங்கன்னா என்ன கொடுக்க போறோம்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. சோ இந்த வீடியோ எண்ட்லதான் நான் வந்து காமிக்க போறேன் என்னன்றது. சோ இவங்க எல்லாம் வந்து நீங்க நம்மளுடைய சேனல்ல எதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணீங்களோ, இன்ஸ்டாகிராம் அண்ட் பாத்தீங்கன்னா மெயில், சில பேர் மெயிலுக்கு பண்ணிருந்தீங்க, சில பேர் யூடியூப் சேனலே பண்ணிருந்தீங்க, அதுக்கே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க நம்பர், உங்களுடைய நேம் எல்லாம் வந்திருக்கு. சில பேரோட நேம் வரல, சாரி, கண்டிப்பா கோச்சிக்காதீங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. பட் வந்து நம்ம தரதை வந்து ரொம்பவே சூப்பரா தரமா தரணும், அதுக்காக தான் வந்து இந்த 3 பேருக்கும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம் வந்து வரும், ஏன்னா இவ்வளவு தூரம் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கே ரொம்ப பெரிய நன்றி. ஓகே, இனி நம்மளுடைய சேனல ரெகுலரா, ஏன்னா இந்த வீடியோ போடுனாலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும், திருப்தியா இருக்கும். ஆனா நம்ம ஒன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப டிலே ஆனது, எனக்கே கஷ்டமா இருந்தது. எவ்வளவு வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் பட் ஆனா என்னால போட முடியல. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ தான், அதுக்கப்புறம் தான் எந்த வீடியோ தான் போடணும்னு சொல்லிட்டு நான் போடல. ஓகே, ரொம்ப ஹாப்பி, தொடர்ந்து இதே நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாமே எனக்கு அந்த
லைவ் கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாமே ஓபன் ஆன அந்த நாள் நான் மறக்கவே முடியாது. எனக்கு அப்படி இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்மளுடைய எஃபர்ட் வந்து என்னைக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணலாம். கண்டிப்பா நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பா இயர்லி ஒன்ஸ் இந்த கிவ் அவே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண பார்க்கலாம். ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய், தேங்க்யூ.